ஹலோ மக்களே, வெல்கம் டு யால் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா, ரைஸ் ஃப்ளவர் டைமண்ட் சிப்ஸ். அதாவது அரிசி மாவில் வந்து டைமண்ட் ஷேப்பில் சிப்ஸ் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலாங்கிறத வாங்க நம்ம வீடியோக்கில் போய் பார்க்கலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சு கடாய் வைக்கிறோம். அந்த கடாயில் வந்து நம்ம எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்துக்கிறோமோ அந்த கப்பளவு, அதாவது ஒரு கப்பு அரிசி மாவுனா ஒரு கப்பு தண்ணி மட்டும் நம்ம ஆட் பண்ணணும். நாளைக்கு வந்து ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன், அதனால ஒரு கப்பு தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணியில் நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அரை ஸ்பூன் சீரகம், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், சிறிதளவு பெருங்காயத்தூள், அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக நறுக்கிய கருவேப்பிலை தழை, சிறிதளவு ஆயில், தேவையான அளவு உப்பு. இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து வேறு ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் வரமிளகா இருக்குல்ல, அதை வந்து மிக்சியில் ரெண்டு சுத்து குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா அதுதான் சில்லி ஃப்ளேக்ஸ். தண்ணி நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவை இதில் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இது கூட நீங்கள் ஓமம் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகி கொதி வந்துருச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க ஒரு கப்பு அரிசி மாவை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கொழுக்கட்டை மாவு இருந்தால் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவை போட்டு நல்லா எல்லா சைடும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நம்ம கிண்டி விடணும். இந்த மாதிரி மாவை எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு மாவை பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கிறோங்க. சப்பாத்தி மாவு எப்படி பிசைஞ்சு வச்சுக்கிறோமோ அதே அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப சூட்டோடு பிசைஞ்சிடாதீங்க. கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறோம். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதை நீங்கள் வந்து குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கிடலாம். உங்களுக்கு எத்தனை உருண்டை வேணுமோ அத்தனை உருண்டையை நீங்கள் குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி வச்சுக்கிடலாம். இப்போது சப்பாத்தி கட்டையை எடுத்துக்கிறேங்க. நீங்கள் சப்பாத்தி கட்டையில் பண்ணுறதுன்னு தேய்க்கிறதுனாலும் தேய்க்கலாம், இல்லை கவுண்டர் டாப்பில் தேய்க்கிறதுனாலும் தேய்க்கலாம். நான் வந்து சப்பாத்தி கட்டையில் தேய்க்க போகிறேன். அரிசி மாவு தூவிக்கிறேங்க. அரிசி மாவு தூவிட்டு நம்ம இதை வந்து தேய்க்க போகிறோம். மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். ஸ்க்ராட்சாக வந்துச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி பீஸ் பீஸாக நம்ம கத்தியை வச்சு இது பண்ணிக்கிட்டு இதை வந்து டைமண்ட் ஷேப்பில் நம்ம வெட்டிக்கிறணும். இல்லை உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வெட்டிக்கிறீங்க. டைமண்ட் ஷேப்பில் வெட்டிக்கிறீங்க. இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கத நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறோம். அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சு நம்ம வந்து குறைந்த அளவு எண்ணெய் மட்டுமே ஊற்றிக்கிட்டால் போதும். அதிக எண்ணெயும் தேவைப்படாது. இந்த அளவு எண்ணெய் ஊற்றினா மட்டும் போதும். எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம தீயை வந்து மிதமானதில் வச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டைமண்ட் ஷேப்புகளை இதில் போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கிறேங்க, மொத்தமாக போட்டுறாதீங்க. இந்த மாதிரி பப்பிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த சிப்ஸை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிக்கிறோம். இதே மாதிரி மீதம் இருக்கிறதையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கிறோம். சுவையான மொறு மொறுன்னு ரைஸ் ஃப்ளவர் டைமண்ட் சிப்ஸ் ரெடி. இது செய்கிறதுக்கு அதிகபட்சம் 10 நிமிஷம்தான், அதுக்கு மேலே ஆகவே ஆகாது. நீங்கள் அதை சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இதை வந்து ஏர்டைன் கண்டெய்னர் பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சும் நீங்கள் சாப்பிடலாம். இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க தேவையே படாது, ஏன்னா பொறிச்சு கொடுத்தோன்னே டக்கு டக்குன்னு காலியாயிரும். அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும், நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பராகவும் இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்திருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் யால் கிச்சன் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.